தென்பண்ணை ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு காரணமாக கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே உள்ள தரைப்பாலத்தை வெள்ளம் மூழ்கடித்து சென்றது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களுடன் நமது செய்தியாளர் பாரிவள்ளல் இணைகிறார். வணக்கம் பாரிவள்ளல், விவரம். ஜெயஸ்ரீ, வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து தமிழகம் முழுவதும் கனமழை பெய்து வருகிறது. மேலும் வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு உருவானதால் பரவலாக மழை பெய்யும் என வானிலை மையம் அறிவித்திருந்தாங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டத்தில் நேற்று முதலே பரவலாக மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் பார்த்தீங்கன்னா கர்நாடக மாநிலத்தில் உருவாகும் தென்பண்ணை ஆறு தமிழகத்தில் கிருஷ்ணகிரி, விழுப்புரம் கடைசியாக கடலூர் மாவட்டம் வழியாக வங்கக்கடலில் கலைச்சது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த இதில் அதிக மழை பெய்தனால சாத்தனூர் அணையிலேருந்து உபநீர் திறந்து விடப்பட்டதுனால இந்த தென்பண்ணை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தென்பண்ணை ஆற்றின் வழியாக இப்பொழுது 5000 கனஅடி நீர் வங்கக்கடலில் கிடைக்குது. இதில் பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே உள்ள கும்சான்மேடு தரைப்பாலம் இப்போ இந்த வெள்ளத்தில் மூழ்கியிருக்கு. இதனால் அப்பகுதியில் அந்த அக்கரையில் உள்ள கும்சான்மேடு, பரிக்கல்பட்டு உள்ளிட்ட கிராமங்களுக்கு இந்த போக்குவரத்து துண்டிக்கப்பட்டிருக்கு. இதனால் அவர்கள் 5 கிலோமீட்டர் இல்லை 7 கிலோமீட்டர் சுற்றி வரக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா இந்த நிலையில் மாவட்ட நிர்வாகம் சார்ல அந்த பகுதியில் யாரும் இந்த நீர்நிலையில் அருகே செல்ல வேண்டாம், செல்ஃபி எடுப்பதோ குளிப்பதோ போன்ற எதிர்ப்பு தடை விதிக்கப்பட்டிருக்கு. இதனால் அப்பகுதியில் காவல்துறை கட்டுப்பாட்டில் உள்ளது. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா கழுகு பார்வையில் இப்போ அந்த தரைப்பாலம் முழுகி இருக்கக்கூடிய பகுதி தான் இப்போ நம்ம இந்த கழுகு பார்வை பார்த்து கொண்டிருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த நீரானது வங்கக்கடலில் வீணாக கலக்க முன்னாடி தென்பண்ணை ஆற்றில் அங்கே தடுப்பணைகளை கட்டி இந்த நீரை சேமிக்க வேண்டும் என்பது பொதுமக்கள் கோரிக்கையாக உள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.